Chapter 3 Illustration 12 Valuer is a sole trader dealing in textiles. From the following transaction pass journal entries for the month of March 2018. March 1 commence business with cash 90,000 with goods 60,000. Business start panirukanga, cash goods rendu vechum start panirukanga. Format ella correct ah potaachu. Date March 1. எப்பவுமே நம்ம கேஷ் மட்டும் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ட்ரி போட்டிருப்போம். கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். இப்ப கூட்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கூட்ஸ்னா நம்ம ஸ்டாக் தான் போடணும் ஜேர்னல்ல. கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் கேஷ் 90,000, ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் 60,000, டு கேபிட்டல் 1,50,000. 90யும் 60யும் ஆட் பண்ணி 1,50,000. நம்ம என்னெல்லாம் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அதான் கேபிட்டல். இப்ப கேஷ் அக்கௌண்ட் டெப்டா ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார்னு ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இதே பில்டிங் இருந்தாலும் அதுக்கும் டெபிட் பண்ணிட்டு ஆட் பண்ணி போடணும். நரேஷன் பீயிங் பிசினஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். மார்ச் 2 பர்ச்சேஸ் 20 ரெடிமேட் ஷர்ட் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட் 10,000. கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 2 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டா 10,000 டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் 10,000. Being credit purchase made. March 3rd, cash deposited into bank through cash deposit machine 30,000. நம்ம கேஷ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமா பண்ணிருக்கோம். மார்ச் 3rd, கேஷ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். அப்ப பிசினஸ்ல இருந்து கேஷ் வெளியில போயிருக்கு, அதனால டூ கேஷ் அக்கௌண்ட் கீழே கிரெடிட் பண்ணுவோம். பேங்க்ல போட்டதால பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் டெப்டா 30,000 டு கேஷ் அக்கௌண்ட் 30,000. நரேஷன் பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க். மார்ச் 4 பர்ச்சேஸ் 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய் அண்ட் கோ பை கேஷ் 6,000. இவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்காங்க. அப்ப ரெடிமேட் சாரீன்றது அவங்களோட கூட்ஸ் தான். மார்ச் 4 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணா கேஷ் தான் வெளியில போகும். கேஷ் அப்ப கிரெடிட் பண்ணணும், டூ கேஷ் போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டா 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் 6,000. நரேஷன் பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கேஷ். மார்ச் 5 பெய்ட் எக்ஸ் அண்ட் கோ த்ரூ நெஃப்ட். நெஃப்ட் மூலியமா நம்ம பே பண்ணிருக்கோம். நெட்டுனா பேங்கிங். எக்ஸ் அண்ட் கோ யாரு, நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்ல, அப்ப அவங்களுக்கு பே பண்ணிருக்கோம். நெஃப்ட் மூலமா பே பண்ணிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட் பாருங்க, 10,000. இதுல அமௌண்ட் குடுக்கலன்னா நம்ம ப்ரீவியஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு குடுக்கணும்ன்றத பாத்துக்கணும். 10,000 நம்ம பே பண்ணா கேஷ் வெளியில போகும். நெஃப்ட் மூலியமா பே பண்ணதால பேங்க்ல இருந்து போயிருக்கோம் கேஷ். அதனால டூ பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். எக்ஸ் அண்ட் கோக்கு பே பண்ணிருக்கோம். எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ பேங்க் அக்கௌண்ட் 10,000 பீயிங் கேஷ் பே த்ரூ நெஃப்ட். மார்ச் 6 சோல்ட் 5 சாரி டு ஏ அண்ட் கோ ஆன் கிரெடிட் 4,000. கிரெடிட்டுக்கு சேல் பண்ணிருக்கோம். மார்ச் 6 சேல் பண்ணதால சேல கிரெடிட் பண்ணுவோம். கிரெடிட்டுக்கு சேல் பண்ணிருக்கோம். அதனால ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெப்டாஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4,000 பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேடு. மார்ச் 7 ஏ அண்ட் கோ டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். ஏ அண்ட் கோ நமக்கு எவ்வளவு தரணும், 4,000 தரணும். அந்த அமௌண்ட்டை கேஷ் டெபாசிட் மிஷின்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. அப்ப நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோம். சிடிஎம்ல டெபாசிட் பண்ணதால பேங்க் மூலமா ரிசீவ் பண்ணிருக்கோம். மார்ச் 7 அவர் சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. அதனால நம்ம உள்ள ரிசீவ் பண்ணிருக்கோம். கேஷா ரிசீவ் பண்ணாம பேங்க் மூலமா ரிசீவ் பண்ணிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் 4,000. நரேஷன் பீயிங் மணி ரிசீவ் த்ரூ சிடிஎம். மார்ச் 8 பர்ச்சேஸ் 20 சாரீஸ் ஃப்ரம் இசட் அண்ட் கோ அண்ட் பே த்ரூ டெபிட் கார்டு 12,000. பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இசட் அண்ட் கோ கிட்ட இருந்து. நம்ம பே பண்ணிட்டோம், டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணிருக்கோம் 12,000. மார்ச் 8 டேட் போட்டாச்சு. பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ நம்ம டெபிட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டா 12,000. நம்ம எது மூலயமா பே பண்ணிருக்கோம், டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணதால பேங்க் மூலயமா கேஷ் வெளில போயிருக்கு. டூ பேங்க் அக்கௌண்ட் 12,000. நரேஷன் பீயிங் பர்ச்சேஸ் மேடு. மார்ச் 9 ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் ஃபார் அண்ட் பே த்ரூ நெட் பேங்கிங். இதுல பாருங்க, நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல. கூட்ஸ் அதாவது சாரீ டீ ஷர்ட் அந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்களோட கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் பர்ச்சேஸ் அப்படின்னு டெபிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டேஷனரி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்.